அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 வந்து உங்களோட லேப்டாப்லேயோ அல்ல வந்து கம்ப்யூட்டர்லேயோ இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணனா என்னென்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா பண்ண முடியாது, அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு google.com போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து விண்டோஸ் 11 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். இதில் வந்து அப்கிரேட் டு நியூ விண்டோஸ் 11 OS அப்படிங்கிறத இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ சிவி மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் பிசி ஹெல்த் செக்அப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் உங்களோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகுமா. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத இந்த ஆப் மூலம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிறது 13 MB. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சி மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணினீங்கனாலும் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்டு. ப்ராசஸர் வந்து இதுதான் இருக்கணும், ரேம் இதுதான் இருக்கணும், ஸ்டோரேஜ் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து அது டவுன்லோட் ஆயிடுச்சு, பிசி ஹெல்த் செக்அப். ஸோ அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை கூகுளில் கிடைக்காதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஹெல்த் செக்அப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து செக் நவ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு, திஸ் பிசி டஸ் நாட் கரண்ட்லி மீட் தி விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ மீட் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, எதனால் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ என்னோடது வந்து திஸ் பிசி மஸ்ட் சப்போர்ட் செக்யூர் பூட், செக்யூர் பூட் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதே போல் டிபிஎம் 2.0 இருந்தால் எனேபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. ஸோ ப்ராசஸர் இஸ் நாட் கரண்ட்லி சப்போர்ட் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ என்னோடய ப்ராசஸர் வந்து i3. ஸோ அது வந்து சப்போர்ட் ஆகலை விண்டோஸ் 11க்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சி ஆல் ரிசல்ட் கொடுத்தோம்னா டோட்டலாக என்னென்ன சப்போர்ட் ஆகுது சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்துடும். சப்போர்ட் ஆகிறது எல்லாமே வந்து க்ரீன் கலரில் வந்துடும், சப்போர்ட் ஆகிறது எல்லாமே ரெட் கலரில் வந்துடும். ஸோ இந்த எல்லோ கலரில் வரது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இது நீங்கள் எனேபிள் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ரெட் கலரில் வரதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ மோர் அண்ட் மோர் சப்போர்ட்டட் பிசி சிபியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கில் வந்து எந்தெந்த பிசிக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் அப்ரூவல் சிபியூ அப்படின்னு சொல்லி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸர் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட் இன்டெல் ப்ராசஸர், ஏஎம்டி ப்ராசஸர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிசி ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே க்ரீன் கலரில் வந்ததுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் என்னோட i3 ப்ராசஸர் தான், நான் இதுலேயே வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஸ்லோவும் ஆகலை, நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டிவிடி விண்டோஸ் 11 டிவிடி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து நீங்கள் போர்ட்டபிள் பென்ட்ரைவாக வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறத பண்ணிக்கோங்க. ஓல்டு கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, நியூ கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ பென்டியம் ப்ராசஸர், இந்த மாதிரி ப்ராசஸர், ஓல்டு ப்ராசஸரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மினிமம் ரிக்யர்மெண்ட் i3 ப்ராசஸரில் வந்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும்.
ஸோ என்னோட சிஸ்டம் i3 தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட லேப்டாப்பில் வந்து நான் என்னோட விண்டோஸ் 11 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் வந்து பூட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பென்ட்ரைவ் வந்து பூட்டபுள் பென்ட்ரைவை வந்து பூட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இப்போ பூட் பண்ணுறேன். இப்போ பூட் பண்ண உடனே ப்ளஸ் எனிக்கு டூ பூட் த யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா மை லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் நான். ஸோ அதில் வேறு லாங்குவேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே செட்டப் வந்து ஸ்டார்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் டேர்ம்ஸ் வந்து உனக்கு கேட்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஸோ அதாவது அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அப்கிரேட் இன்ஸ்டால் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி, அல்லது வந்து கஸ்டம்ஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்கிரேட் இன்ஸ்டால் விண்டோஸ் அப்படின்னா உங்களோட பழைய விண்டோஸ் வந்து விண்டோஸ் ஓல்டுங்கிற ஃபைலில் வந்து சி ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ சேவர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். கஸ்டம் அப்படிங்கிற கீழே ரெண்டாவது இருக்கிற அந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வேணுங்கிற டிரைவ் வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே என்கிட்ட நிறைய பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஓஎஸ் அப்படிங்கிற பார்ட்டிஷனை வந்து ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் அந்த பார்ட்டிஷனே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டிஷனில் இருக்கிற என்னோட ஃபைல் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். பார்ட்டிஷனை மாற்றி ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களோட ஃபைல் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சி ட்ரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து ஓஎஸ் அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது விசிபிளாக தெரியும். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டிரைவ் செல்லில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகும், அதுவும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் லோட் ஆகிட்டு இருக்கு, அதுவும் வந்து வெயிட் பண்ணுங்கள். கெட்டிங் டிவைஸ் ரெடி அப்படின்னு சொல்லி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி நேம் வந்து கேட்குது. ஸோ அதுக்கடுத்து கீபோர்டோட இன்புட் மெத்தட் வந்து கேட்குது. நான் இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் வேணுமான்னு கேட்குது, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்குது. ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா லேட்டராக வந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நேம் கேட்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் நேமை வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து உங்களோட டிவைஸில் கேட்கும். ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து விட்டுருங்க, இப்போதைக்கு தேவையில்லை. எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே மறுபடியும் இன்ஸ்டால் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து பிளக் பண்ணியே வச்சிருங்க, உங்களோட கம்ப்யூட்டர் வந்து சார்ஜ்லேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜ் வருது. அது லோட் ஆகிற வரைக்கும் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து சார்ஜ்லேயே வச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு திரும்பி விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.